குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சாப்டர் 13ல். ஆல்ரெடி நம்ம கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் பார்த்தோம் இல்லையா, HTMLல கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டு எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணுறது, எப்படி CSS யூஸ் பண்ணி அந்த ஃபைலை மோர் அட்ராக்டிவாக காமிக்கிறது இல்லை டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் போன கிளாஸில். இப்போ கண்டினியூ டு த ப்ரீவியஸ் கிளாஸ், க்ரியேட்டிங் CSS ஸ்டைல் ஷீட்ஸ். இப்போ நம்ம நிறைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் பார்த்தோம், என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி பார்த்து எப்படி அதை HTML லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போது ஒரு CSS ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. நார்மல் HTML கோடிங்ஸ்லாம் வந்து எப்படி டைப் பண்ணுவீங்க, நோட்பேடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட கோடிங்ஸ் எழுதுவோம், எழுதிட்டு .HTML அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமை எங்கே ரன் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ப்ரௌசர், நம்ம சிஸ்டமில் அவைலபிளாக என்ன ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரன் பண்ணுவோம், அப்படி தானே. இப்போது இதே மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது, வேறு டூல்ஸ் எதுவுமே தேவையில்லை, வேறு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை. CSS ஸ்டைல் ஷீட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அண்ட் எம்டி நோட்பேடு, ஒரு நோட்பேடு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஃபைல் எடுத்துகிட்டு அப்புறம் டைப் த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தேர் வேல்யூஸ் அஸ் கிவன் இன் த டேபிள் கிவன் எபோவ். அந்த போன டேபிள்ஸ், நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா டேபிள்ஸ், அதோடய வேல்யூஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த வேல்யூஸில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு அவைலபிளாக நீடடாக என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா கோடிங்ஸ் நம்ம எழுதுகிறோம், என்ன பேக்ரவுண்ட், என்ன கலர் வேணும், டெக்ஸ்ட் என்ன கலர் வேணும், ஹெரிசாண்டலாக வெர்டிக்கலாக அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் போன கிளாஸில் பார்த்தோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேவ் த ஃபைல் வித் எக்ஸ்டென்ஷன் .css. எப்படி HTML அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி .css அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணுறோம். ப்ரோக்ராம் எழுதி .css அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறோம், ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாமா, மை ஃபஸ்ட் CSS ஃபைல் பி அப்படின்னா தட்ஸ் ஓகே. பி அப்படின்றது பேராகிராஃபு, பேராகிராஃப் பற்றி நோட் பண்ணுறோம் பின்னு சொல்லி. ஃபான் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபான் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா இட்டாலிக் ஃபார்மெட்டில் வேணும். கலர் வந்து மீடியம் சி க்ரீன் அப்படின்னு சொல்லி கலர் கொடுத்துருக்கோம், ஓகே. க்ளோஸ் பண்ணியாச்சு. H1 அப்படின்றது ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 1-ஓட பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 pixel இருக்கணும், 2 pixel இருக்கணும். என்ன லைன் அப்படின்னா கலர் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் வந்து சாலிட் ரெட்டு, ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் ஒன்று வரும், ஒரு 2 pixel ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் வரும் ரெட் கலரில், ஓகேவா. ரெட் கலரில் பார்டர் வரும், பார்டருக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம H1 நம்ம CSS அப்படின்னு கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம், ஓகேவா. இந்த மாதிரி ஓகே க்ளோஸ் பண்ணி தி அபோவ் கோட் ஷுட் பி சேவ்டு வித். இதுதான் இம்பார்ட்டன்ட், என்ன அப்படின்னா இந்த கோடிங்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எதில் எழுதணும் அப்படின்னா, சாரி, இது இந்த அபோவ் கோடிங்ஸ் எல்லாமே .css அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணணும், ஓகேவா. ஓகே சேவ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு தனி ப்ரோக்ராமாக எங்கே இருக்குது, நோட் பேடில் இருக்குது. இதை எப்படி நம்ம HTML கோடிங்ஸில் லிங்க் பண்ணுறது, லிங்கிங் CSS வித் HTML. இது ஒரு தனி ப்ரோக்ராம், நம்ம .css-னு தான் சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை HTML ப்ரோக்ராமுக்குள்ளே கொண்டு வரணும், எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லிங்க் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுறோம். என்ன டேக் யூஸ் பண்ணுறோம், சார், லிங்க் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுறோம். இந்த லிங்க் டேகை எதுக்காக அப்படின்னா இந்த CSS ஃபைலை HTML இன்க்ளூட் பண்ணுறதுக்காக, ஓகே. வைல் யூஸிங் லிங்க் டேக் தி ஃபாலோவிங் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூட் அலாங் வித் த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். ஓகே, இதுக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதுக்கும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது.
ஒரு ஃபார்மேட் ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஆர்இஎல் ஆர்இஎல் அப்படின்னா ரிலேட்டட் ஓகேங்களா. ஓகே இப்போது இந்த ஆர்இஎல் அப்படின்னா ரிலேட்டட் என்னது ஸ்டைல் ஷீட். என்ன ரிலேஷன் அப்படின்னா ஸ்டைல் ஷீட் இங்கே இருக்கும் ஸ்டைல் ஷீட். ஓகே டைப் என்ன அப்படின்னு பார்த்தா இல்லை அது ஒரு நார்மல் டெக்ஸ்ட்டா இல்லை கேஷ் கேடிங் ஸ்டைல் ஷீட்டா அப்படின்ற ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. ஒன்று டெக்ஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை சிஎஸ்எஸ்ஸாக இருக்கலாம். ஓகே இந்த ஹெச் ரெஃபரன்ஸ் அப்படின்றது ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ். ஓகே ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் இப்போது இந்த லிங்க்ன்ற டேகை யூஸ் பண்ணி அது எதை ரிலேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டைல் ஷீட்டை. டைப்பு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டாக இல்லை சிஎஸ்எஸ்ஸாக ஹெச் ரெஃபரன்ஸில் என்ன நேமில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் நேம் வித் தி எக்ஸ்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதிலே நம்ம பார்க்கலாம் ஓகேவா. இப்போ நம்ம மேலே ஒரு ப்ரோக்ராம் போட்டோம்ல இதை எப்படி நம்ம சேவ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்களா எப்படி சேவ் பண்ணியிருக்கோம் மை ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணலாம். சப்போஸ் இதை மை ஃபஸ்ட் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி கூட இந்த ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணலாம் ஓகேவா. இப்போது கீழே பாருங்கள் ஃபார்மெட்டிங் HTML எலிமெண்ட்ஸ் த்ரூ சிஎஸ்எஸ் மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அவங்க நம்ம இதை எப்படி சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை எப்படி ஃபுல்லாக சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மை ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்காங்க. மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்ற ஃபார்மெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேவ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ஸில் என்ன கோடிங்ஸ் அப்படின்னா இது மட்டும்தான் மேலே போல் இருக்கு இல்லையா இது மட்டும்தான் என்ன கோடிங் அப்படின்னா கேஷ் கேடிங் ஸ்டைல் ஷீட்டு கோடிங். கீழே இருக்கிறது HTML கோடிங் ஓகேவா. இப்போ நம்ம பார்த்தது தான் என்ன அப்படின்னா H1 ஃபான் ஃபேமிலி வந்து காஸ்மிக் சான்ஸ் MS அப்படின்ற ஒரு ஃபான் டைப் இருக்குது. நீங்கள் இதில் வேர்ட் டாக்குமெண்ட்லாம் கூட பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. அதோட ஃபான்ட்டோட வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னா போல்டு. பார்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா சாலிடு ப்ளூ கலரில் இருக்கணும். பேராகிராஃப் வந்து ஒன்லி இட்டாலிக்கில் இருக்கணும். கலர் மீடியம் சி க்ரீனில் இருக்கணும் ஓகேவா. இப்போ என்ன பண்ணியாச்சு அது என்னென்ன கலரில் இருக்கணும் டெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம டிசைன் பண்ணியாச்சு ஓகே. இதை எப்படி சேவ் பண்ணியிருக்கோம் மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபைலில் என்ன பண்ணணும் அப்படின்னா HTML கொண்டு வந்து லிங்க் பண்ணணும். என்ன டேக் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணலாம் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லிங்க் பண்ணலாம். அதாவது ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே லிங்க் அப்படின்ற டேகு ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக மட்டுமே அப்படின்னா வேறு ஒரு ஃபைல் அது அந்த சப்ரூட்டைன்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ சிஎஸ்எஸ் ஃபைல் மட்டும் இல்லை வேறு நோட் பேடில் என்ன ஃபைல் நீங்கள் எக்ஸ்டென்ஷனில் வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணலாம் ஓகேவா. லிங்க் பண்ணுறோம் ஸோ லிங்க் பண்ணுறதுக்காக ரிலேட்டட் என்ன ரிலேட்டடாக நம்ம லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டைல் ஷீட்டு. ஓகே டைப்பு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளோட டைப் என்னது சிஎஸ்எஸ் டைப்பு எதுக்காக அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்காக. டெக்ஸ்ட்டை மட்டும்தான் இப்போ நம்ம அலைன் பண்ணியிருக்கிறோம் ஓகே. ஹெச் ரெஃபரன்ஸில் இந்த முன்னாடி இருக்குது இல்லையா இந்த இங்கே முன்னாடி மை ஸ்டைல் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு இருக்குல்ல அதை தான் நம்ம ஹெச் ரெஃபரன்ஸ்குள்ளே லிங்க் பண்ணியிருக்கிறோம் ஓகே. ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. பாடி வெல்கம் டு சிஎஸ்எஸ் அப்படின்றது HTML கோடிங்க. ஹெட்டிங் 1 வெல்கம் டு சிஎஸ்எஸ் அப்படின்னு ப்ரிண்ட் ஆகும். அடுத்தது பேராகிராஃபில் சிஎஸ்எஸ் வார் இன்வென்டட் பை ஹக்கன் வேயம் லீ ஓகே யார் இதை இன்வென்ட் பண்ணா அப்படின்னு ஒரு சில பேராகிராஃப்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம். இந்த பேராகிராஃபை டைப் பண்ணிவிட்டு பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணியாச்சு. பாடி டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. HTML டேக்கும் க்ளோஸ் பண்ணியாச்சு ஓகேவா. அண்ட் அவுட்புட் பாருங்கள். அவுட்புட்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் வெல்கம் டு சிஎஸ்எஸ். இந்த வெல்கம் டு சிஎஸ்எஸ்ன்றது
ஹெட்டிங் ஒன்று. இந்த ஹெட்டிங் ஒன்று என்ன கலரில் இருக்கணும்னு சொல்லி, என்ன ஃபாண்ட் டைப்பில் இருக்கணும்னு சொன்னோம், காஸ்மிக் சான்ஸ் எம்எஸ் அப்படின்ற ஃபாண்ட் ஃபேமிலி டைப்பில் எப்படி இருக்கணும், போல்டாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோமா, போல்டாக இருக்குதுங்களா, எங்கே இருக்குது, இதுதான் வந்து ஹெட்டிங் ஒன்று. இந்த ஹெட்டிங் ஒன்று வெல்கம் டு சிஎஸ்எஸ்ன்றது போல்டாக என்ன ஃபேமிலி டைப் கொடுத்துருந்தோமோ அதில் இருக்குது. அடுத்தது பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் தான் இங்கே விசிபிளாக இருக்குது. இந்த நமக்கு தெரியுது இல்லையா, இந்த பேராகிராஃப் தான் எங்கள் அவுட்புட்டில் விசிபிளாக இருக்குது. எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், அந்த பேராகிராஃபு ஃபான் ஸ்டைல் வந்து இத்தாலிக்கில் இருக்கணும். அடுத்தது இதோட கலர் பார்த்தா மீடியம் சி க்ரீனில் இருக்கணும். என்ன கலரில் இருக்கணும், மீடியம் சி க்ரீனில் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் இருக்குதான்னு பார்க்கலாமா. ஓகே, மீடியம் சி க்ரீனில் இருக்கா, ஓகே இருக்குது. என்ன இட்டாலிக்கில் இருக்கணும், இட்டாலிக்கில் இருக்குல்ல, ஓகே அவ்வளோதான். இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணணும். சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் சேவ் பண்ணணும். இதுக்கு கோடிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது கலர்ஸில் வரணும் அப்படின்னா இதுக்கு எத்தனை கோடிங், இதோட சோர்ஸ் கோடு இப்போ இது எங்கே ரன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ரன் ஆயிருக்கு. இதுக்கு சோர்ஸ் கோடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சோர்ஸ் கோடு, ஒன்று ஹெச்டிஎம்எல் கோடு, இன்னொன்று வந்து சிஎஸ்எஸ் கோடு. ஒன்று வந்து இது வந்து மைஸ்டைன்றது சிஎஸ்எஸ் கோடிங்க, இது வந்து ஹெச்டிஎம்எல் கோடிங், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் ப்ரௌசர் யூஸிங் சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி ப்ரௌசரோட பேக்ரவுண்ட் கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பாடி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலர் பேக் கலர் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம்ல. பேக் கலர்னால் ஒன்றும் இல்லை, பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் டாட் சிஎஸ்எஸ் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் பிங்க் கலரில் இருக்கணும். இங்கே இவ்வளோதான் நம்ம எழுதின மொத்த சிஎஸ்எஸ் கோடியும் இவ்வளோதான், பாடியில் பேக்ரவுண்ட் கலர் பிங்க்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணோம். ஓகே, அடுத்து பேக்ரவுண்ட் சிஎஸ் அப்படின்றத டாட்டு இங்கே கொடுக்கல, நீங்கள் நல்லா பார்க்கணும். இங்கே வந்து நம்ம டாட் கொடுக்கல, பேக்ரவுண்ட் சிஎஸ்எஸ் அப்படின்றத எடுத்து டாட்டு ஹெச்டிஎம்எல். அப்போ இந்த ஃபைல் என்னது, ஹெச்டிஎம்எல் ஃபைலு. ஓகே, ஹெச்டிஎம்எல் டேக் வந்து ஹெச்டிஎம்எல் டேக் ஓப்பன் பண்ணி நம்ம ஹெச்டிஎம்எல் கோடிங்ஸ் எழுத ஆரம்பிக்கிறோம். டைட்டிலில் சேஞ்சிங் பேக்ரவுண்ட் யூஸிங் சிஎஸ்எஸ், சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பேக்ரவுண்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். லிங்க் ஆர்இஎல்ல ஸ்டைல் ஷீட்டு டைப்பு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ் நம்ம யூஸ்வலாக நம்ம கொடுக்குறது தான், டெக்ஸ்ட்டு தான் நம்ம டெக்ஸ்டோட மாடிஃபிகேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன ஃபார்மெட்டில் அப்படின்னா ஸ்டைல் ஷீட்டு ஃபார்மெட்டு. ஸ்டைல் ஷீட் என்னது, சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட்டு. ஹெச் ரெஃபரன்ஸில் பாடி கலர் டாட் சிஎஸ்எஸ், எது பாடி கலர் இல்லை பேக்ரவுண்ட் கலர், பேக் கலர்ஸ். இங்கே உங்கள் மிஸ்டேக் இருக்குது, இங்கே நம்ம எந்த ப்ரோக்ராமை கால் பண்ண போகிறோமோ அதுதான் நம்ம கொடுக்கணும். எங்கே அப்படின்னா இதை நீங்கள் என்ன நேமில் சேவ் பண்ணுறீங்களோ, ஆக்சுவலாக இது வேறு நோட் பேடோட வேறு ஃபைலு, இங்கே என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதை, இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே இருக்கணும். பேக் கலர் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு தான் கொடுக்கணும். இவன் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பாடி கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பேக் கலர் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கணும். ஓகேவா, ஹெட் க்ளோஸ் பண்ணியாச்சு, பாடியில் வெல்கம் டு சிஎஸ்எஸ். ஓகே, பாடி டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஹெச்டிஎம்எல் டேக். இப்போ இதோட அவுட்புட் நம்ம பார்க்கலாம், கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கொடுக்கல. என்ன விஷயம், பேக்ரவுண்டோட கலர் பிங்க் கலரில் தெரியணும் அவ்வளோதான். இதோட பேக்ரவுண்ட் என்ன கலரில் தெரியும் அப்படின்னா பிங்க் கலரில் தெரியும். இதோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இப்படி ப்ரௌசர் விண்டோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இதோட பேக்ரவுண்ட் என்ன கலரில் தெரியும் அப்படின்னா ஃபுல்லாக பிங்க் கலரில் தெரியும். ஓகேவா, இது ரொம்ப டார்க் பிங்க்கு, ஓகே பிங்க் கலரில் தெரியணும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பிங்க் கலரில் இருக்கிற பேக்ரவுண்டில் இது நம்ம ஹெட்டிங் மட்டும், ஹெட்டிங் ஒன்று மட்டும் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு கலரில் க்ரீனே வச்சுக்கலாமே. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வெல்கம் டு சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி தான் இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது சிஎஸ்எஸ்ல கமெண்ட்ஸ் லைன் எப்படி எழுதுறது. கமெண்ட் லைன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஹெச்டிஎம்எல்ல கமெண்ட் லைன் நிறைய எழுதியிருக்கோம் இல்லையா. கமெண்ட் லைன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா
டபுள் ஸ்லாஷ் போட்டிருக்கும். டபுள் ஸ்லாஷ் போட்டு நம்ம என்ன எழுதினாலும் அதுக்கு பேர் என்ன தான் அப்படின்னா கமெண்ட்டு. இப்போது நம்ம ப்ரோக்ராம் வந்து இன்டர்ப்ரெட்டர் ஆறு நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணக்கூடிய மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, மிஷின் அப்படின்னா சோர்ஸ் கோடு தான், சரி சோர்ஸ் கோடு அது ஒரு சாஃப்ட்வேர் தான். இப்போ இந்த சோர்ஸ் கோடை வந்து கம்பைல் பண்ணுற கம்பைலேஷன் பார்ட்டில் இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டிருக்கிற லைன் மட்டும் நெக்லேட் ஆயிரும். ஓகேவா, நெக்லேட் ஆயிரும்னா என்னது, விடுபட்டு போயிடும், அதை வந்து ரன் பண்ணாது. அந்த இடத்துல நீங்கள் டபுள் ஸ்லாஷ் போட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதினாலும் அது ஜஸ்ட் எ கமெண்ட், அது சோர்ஸ் கோடு கிடையாது அப்படின்றதா மீனிங். அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக வந்து இந்த டபுள் ஸ்லாஷ்லாம் வச்சுருப்போம். டபுள் ஸ்லாஷ்லாம் எங்கே எழுதுவோம் அப்படின்னா, நம்ம மோஸ்ட்லி டபுள் ஸ்லாஷ் சி சி ப்ளஸ் ப்ளஸ் அதில் எல்லாம் நம்ம டபுள் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. இது அல்லாமல் இன்னொரு டைப்பு ஜாவாலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஸ்லாஷ் போட்டு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டு இதுக்குள்ளே நம்ம கமெண்ட்ஸ் எழுதிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆஸ்ட்ரிக் போட்டு அதே மாதிரி ஸ்லாஷ் க்ளோஸ் பண்ணி நம்ம உள்ள கமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். இது ரெண்டு டைப்பு. சப்போஸ் இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டேன்னா சிங்கிள் கமெண்ட் தான் நம்ம எழுத முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் ஒரு ஆஸ்ட்ரிக் போட்டு உள்ளே எழுதுனா அப்படின்னா மல்டிலைன் கமெண்ட்ஸ் கூட நம்ம எழுதலாம். ஓகேங்களா, இப்போது சிஎஸ்எஸ் கமெண்ட்ஸ் எப்படி எழுதணும், மெனி டைம்ஸ் யூ மே நீட் டு புட் அடிஷ்னல் கமெண்ட்ஸ் இன் யுவர் ஸ்டைல் ஷீட் பிளாக்ஸ். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு கமெண்ட் எனி பார்ட் இன் ஸ்டைல் ஷீட். யூ கேன் சிம்ப்ளி புட் யுவர் கமெண்ட்ஸ் இன்சைடே. எங்கே பாருங்கள், இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள், ஸ்லாஷ் போட்டு ஆஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் எ கமெண்ட் இன் ஸ்டைல் ஷீட், ஓகே, க்ளோஸ் எண்டு வித் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ், ஓகேங்களா. ஓகே, சிஎஸ்எஸ் ஒர்க் ஷாப், அடுத்து சிஎஸ்எஸ் ஒர்க் ஷாப் பார்க்கலாம். டெவலப் அ வெப் பேஜ் அபவுட்டா, இதோட நம்ம ஒர்க் ஷாப் நம்ம செய்யலாம். நம்ம ஸ்கூலுக்கு நான் ஒரு வெப்பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணி அந்த வெப்பேஜை நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்து இன்னும் நிறைய மேக்கப் போடலாம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதான் இட்ஸ் அ மோஸ்ட் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணலாம். ஓகே, அதுதான் அதோட மீனிங், சரிங்களா. டெவலப் அ வெப்பேஜ் டிஸ்கிரைபிங் அபவுட் யுவர் டிஸ்ட்ரிக்ட், யூஸ் சிஎஸ்எஸ் ஃபார்மேட், ஹெச்டிஎம்எல் ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு டிஸ்ட்ரிக்டோட மேப்பை போட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கலர் அடிப்பாங்க இல்லையா. இந்த மேப்பில் எல்லாம் பார்த்து அப்படின்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்து அப்படின்னா இதெல்லாம் வேறு வேறு மாதிரி கலர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டு ஒரு வெப் பேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் எப்படி வரணும், ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஒரு ஒரு ஃபிகர் இருக்கணும், அந்த ஃபிகர் ஃபஸ்ட் பேஜில் ஒரு ஃபிகர் இருக்கணும், அந்த ஃபிகருக்கு பேக்ரவுண்டில் என்ன கலர் தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி அந்த வெப் பேஜ் அந்த பர்டிகுலர் வெப் பேஜை மோஸ்ட் க்ரியேட்டிவாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்க மாதிரி பண்ணலாம். ஓகே, இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஆர் யூ கிளியர். இந்த ஹெச்டிஎம்எல் லிங்கிங் வித்து சிஎஸ்எஸ் அப்படின்ற டாப்பிக்கில் உங்களுக்கு கிளியராக இருக்கா? சிஎஸ்எஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ஸ்டைல் ஷீட். ஒரு பேஜை ஒரு வெப்பேஜை என்ன பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் அ கலர்ஃபுல்லாக மோஸ்ட் கலர்ஃபுல்லாக க்ரியேட்டிவாக மாற்றுறது எப்படி அப்படின்றது தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. எப்படி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரலாம், ஏன் ஹெச்டிஎம்எல்லையே வந்து டெக்ஸ்ட்டு கலர் வந்து இந்த மாதிரி கலர் பேக்ரவுண்ட் கலர் இப்படிலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போது இதோட விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெட்டிங் ஒன்னோட கலர் வந்து நம்ம க்ரீனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ரோக்ராமில் எழுதுவோம். இப்போது இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் அதோட கலர்ஸை எப்படி நம்ம வேரி பண்ணுறது சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம எழுதிட்டே போனோம் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து டூ லார்ஜாக இருக்கும். ஓகேவா, ஒரு பேஜில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமு ஒரு 10 பேஜஸ் வரும். நம்ம கன்கரண்ட்லி டைனாமிக்கலாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காமனாக இன்னொரு ப்ரோக்ராம் அதுக்கு எழுதி என்ன அப்படின்னா பேராகிராஃப்னால் இந்த கலர் தான், டெக்ஸ்ட்னால் இந்த மாதிரி கலர் தான் அப்படின்னு சொல்லியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபார்மெட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா நம்ம ப்ரோக்ராம் எழுதி ஆஸ் யூஷுவல் நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறோம். அப்படி டைப் பண்ணுறப்போ அதோடய டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா சிஎஸ்எஸில் இருக்கும். ஓகே, அந்த சிஎஸ்எஸில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை இந்த ஹெச்டிஎம்எல்ல கால் பண்ணிக்கிறோம். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஹெச்டிஎம்எல்ல மட்டுமே இந்த கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதா, பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண முடியாதா அப்படின்னா தாராளமாக முடியும். நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ஹெச்டிஎம்எல்ல பேக்ரவுண்ட் கலர்ஸ் விண்டோ ப்ரௌசரோட ப்ரௌசர் விண்டோட கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா நம்ம கன்கரண்ட்லி அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ ப்ரோக்ராம் டூ லார்ஜாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த நம்ம கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்லாம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் லிங்க் அப்படின்ற ஒரு டேக் தான். அந்த டேகை யூஸ் பண்ணி நம்ம சப்போஸ் நீ வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் கோடிங் எழுதிட்டு நீ வந்து உள்ளே எந்த இன்டிமேஷனுமே கலர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா சப்போஸ் அப்போ நீ வந்து இதை ஆல்ட்ரு பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீ போய் ஆல்ட்ரு பண்ணணும். இப்போ ஹெட்டிங் ஒன்று வெல்கம் டு சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு நீ கலர் வந்து அந்த கோடிங்குள்ளே எழுதலை அப்படின்னா நீ என்ன பண்ணணும், மறுபடியும் போயிட்டு அதை நீ ஆல்ட்ரு பண்ணி சேஞ்ச் பண்ணணும். இந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் நீ ப்ரோக்ராம்லாம் எழுதி முடிச்சுட்டு கூட நீ எந்தெந்த ஹெட்டிங்கை என்னென்ன கலராக மாற்றணும்னு விருப்பப்படுறியோ அதெல்லாம் தனி சிஎஸ்எஸ் ஃபைலாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் லிங்க் அப்படின்ற ஒரு டேகை யூஸ் பண்ணி நம்ம அதோட லிங்க் பண்ணி விடலாம். புரிஞ்சுதா? ஸோ சிஎஸ்எஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது இதுதான். நம்ம சப்போஸ் நம்ம இதுக்கு முன்னாடி எழுதின ப்ரோக்ராம் எல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு கார்னிஷ் பண்ணலாம். அதுதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே, சிஎஸ்எஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதோடய கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைல்ன்ற டேகு ஸ்பெஷலாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஸ்டைல் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த ஸ்டைல் டேகை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேஜ் லெவல் ஸ்டைல் ஆர் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே இந்த ப்ரொஃபஷ்னல் வெப் டெவலப்பர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இன்டர்னல் ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏன் அப்படின்னா இந்த ப்ரொஃபஷ்னல்ஸ்னால் யார் அப்படின்னா இந்த வெப்பேஜ் க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, வெப்சைட் க்ரியேட் பண்ணுறவங்க. அது இப்போ நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்டைல் ஷீட்டுக்கும் அடுத்து பார்த்த இந்த சிஎஸ்எஸ் லிங்க்கு டேகுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ஸோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சைட் வைட் ஸ்டைல் ஷீட் ஆர் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். சிஎஸ்எஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் ஒன்று. ஓகே, சிஎஸ்எஸ் வந்து ஈஸி டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் இட் ப்ரொவைட் பவர்ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் அன் ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட். எஸ் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட், இட் இஸ் ஃபார் ப்ரெசன்டேஷன். ஓகே, இது எதுக்காக அப்படின்னா இந்த கார்னிஷிங் இல்லை அது க்ரியேட்டிவ் இதெல்லாம் கிடையாது, ஒன்லி ஃபார் ப்ரெசன்டேஷன். தட் இஸ் த வேர்டு, தட் இஸ் த ஒன் வேர்ட் டு டிஃபைன் தி ஆல் தி சாப்டர் ஆஃப் தி சிஎஸ்எஸ். இந்த சிஎஸ்எஸ் சாப்டர் ஃபுல்லாக படிச்சுட்டு அதை ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு மோஸ்ட் காமன்லி சிஎஸ்எஸ் இஸ் கம்பைன்டு வித் த மார்க் ஆஃப் லாங்குவேஜ் ஹெச்டிஎம்எல் எக்ஸ் ஹெச்டிஎம்எல். நம்ம மோஸ்ட்லி இதை வந்து மார்க் ஆஃப் லாங்குவேஜஸில் கம்பைன் பண்ணி தான் நம்ம இதை பண்ணுவோம் ஸ்டைல் ஷீட் அப்படின்றத. நம்ம அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்க போகிறோம், ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஜாவா ஸ்கிரிப்டும் நம்ம எங்கே தான் எழுதுவோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எல் கோடிங்ஸ்குள்ளே தான் எழுதுவோம். ஜாவா நாட் ஓன்லி ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்டுன்றது ஒரு கிளைண்ட் சைடு லாங்குவேஜ், சர்வர் சைடு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்வர் சைட் ப்ரொவைடர் யார் அப்படின்னா பிஹெச்பி. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்து ப்ளஸ் டூவில் படிக்க போகிறது வந்து ஹெச்டிஎம்எல்லையே எம்படிங் வித் பிஹெச்பி அப்படின்னு சொல்லி தான் படிப்போம். பிஹெச்பியோ லாங்குவேஜஸ் ஃபுல்லாக படிப்போம். ஓகேவா? சரி, இது எதுவாக இருந்தாலும் மார்க்கப் லாங்குவேஜில் கம்பைண்டாக நம்ம என்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாலும் அதுலேயும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தேர் இஸ் அனதர் ஸ்டைல் மெத்தடு கால் இன்லைன் ஸ்டைல். இன்னொரு ஸ்டைல் பார்க்கணும் அப்படின்னா இன்லைன் ஸ்டைல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் யூஸ் டு டிஃபைன் அ ஸ்டைல் ஃபார் அ பர்டிகுலர் டேக் எனிவேர் இன் த ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்.
இதை வந்து நம்ம இந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படின்றதான் கிடையாது. எனிவேர் இந்த சோர்ஸ் கோடு எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் அதாவது இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிட்டி டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் கம்யூனிகேட்டிங் டெக்னாலஜி ஆர் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ICT ஃபார் டெலிவரிங் கவர்மெண்ட் சர்வீசஸ். எங்கே அப்படின்னா, இந்த இ கவர்னன்ஸ்னால் என்னப்பா அப்படின்னா, இ கவர்னன்ஸ் அப்படின்றது கவர்மெண்டில் வெப்சைட் மூலமாக பண்ணுற எல்லா சர்வீஸுமே இ கவர்னன்ஸ் தான். ஓகேவா? இப்போல்லாம் இ கவர்னன்ஸ் தான். முன்னெல்லாம் வந்து ஃபைல்ஸா ஜிஓவா, இப்போவும் ஜிஓ வருது. எப்படி வருது அப்படின்னா டிஜிட்டல் டாக்குமெண்ட்டாக தான் வருது. நம்ம யார் யார் தேவையோ அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸுக்கு அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஃபார் டெலிவரிங் கவர்மெண்ட் சர்வீசஸ். ஓகேவா? ஓகே, இந்த லெசன் முடிஞ்சுது. சிஎஸ்எஸ் அதாவது HTML ஆடிங் சிஎஸ்எஸ் வந்து முடிஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சாப்டர் 14 பார்த்திங்க அப்படின்னா, இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ண போகிற சாப்டர்ஸ் எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஜாவா அப்படின்ற வேர்டை வந்து நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா இஸ் த ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட் இஸ் சப்போர்ட்டட் டு தி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் அது ஓப்ஸ் கான்செப்ட் உள்ள ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா தெரியும், அது என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம். ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ட்ராமா அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுவோம் இல்லையா, நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்னா ஒன்றும் இல்லை. தட் இஸ் த ஸ்டோரி, இல்லை அஜெண்டா, எது வேணாலும் நீ வச்சுக்கோ. ஓகே, இப்போ இது வந்து தனியாக ஒன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒன்லி டெக்ஸ்ட்டு. ஸ்கிரிப்ட்னா ஒன்றும் இல்லை, ஒன்லி டெக்ஸ்ட்டு சார் ப்ரெசன்ட் த பேஜ் அவ்வளோதான். அது ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது. ஓகே, இப்போ நார்மலாக நம்ம ஜாவாவில் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நம்ம என்ன மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்லி ஜாவா பேஸ்டு டேர்ம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிளைண்ட் சைடு லாங்குவேஜ்னால் என்ன, சர்வர் சைடு ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, இன்ட்ரடக்ஷன் டு ஜாவா ஸ்கிரிப்ட் நான் இப்போ இந்த கிளாஸில் இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ற என்னென்னலாம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு சின்ன ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி ஒரு சின்ன ட்ரையல் மட்டும் சொல்லிவிடலாம். ஓகேவா? இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து December 4, 1995 நெட்ஸ்கேப் அண்ட் சன் ஐஎன்சி அப்படின்ற ரெண்டு கம்பெனிஸ் கம்பைன் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வெர்ஷன் என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் 1.0 அப்படின்றதான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஹேட் அ ட்ரூலி பிரிட்ஜ்டு த கேப் பிட்வீன் அ சிம்பிள் வேர்ல்ட் ஆஃப் HTML அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம் அண்ட் த சர்வர். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து ஒரு பிரிட்ஜாக இருந்தது, பிரிட்ஜ் த கேப், அந்த கேப்பை ஃபில் பண்ணுற ஒரு பிரிட்ஜாக இருந்தது. எதுக்கு இடையில அப்படின்னா சிம்பிளாக HTML-க்கும், HTML-ன்றது ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுற மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, அந்த வெப்பேஜ் அப்படின்றது இட்ஸ் அ கனெக்டட் டு தி WWW இல்லை கனெக்டட் டு தி வெப்சைட், இன்டர்நெட் எதுவுமே இல்லை. அது ஒரு தனியாக கூட நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம எழுதுகிற HTML ப்ரோக்ராமிங்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரௌசரில் தான் ரன் பண்ணுறோம், எங்கே ஆன்லைன்லேயே பண்ணுறோம், ஆஃப்லைனில் தான் பண்ணுறோம். சரியா? இட்ஸ் அ மோஸ்ட் காமன் கேட்வே, காம்ப்ளெக்ஸ் காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ், ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரிட்ஜாக இருந்தது என்ன அப்படின்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். இட் ப்ரொவைட் அ காமன் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஃபார் வெப் டெவலப்பர்ஸ் டிசைன் டெஸ்ட் அண்ட் டெப்ளாய் இன்டர்நெட் அப்ளிகேஷன். அதாவது இது என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, இது காமன் ஸ்கிரிப்டிங் தான் ப்ரொவைட் பண்ணுது. நமக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் நிறைய இருக்குது. இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிஸ்ப் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ப் அப்படின்னா அதுவும் என்ன தான் அப்படின்னா, அதுவும் ஒரு ஸ்கிரிப்ட் தான். இப்போ மோஸ்ட்லி முன்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்போ மெயினாக வந்து சி அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், C++ அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் வந்து என்ன சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, இது ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஜாவான்னு முதல்ல சொன்னேன் இல்லையா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இப்போது கரண்ட்டில் வந்து நம்ம .NET டெக்னாலஜிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, .NET டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்ம HTML யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ASP.NET-ஆக இருக்கட்டும், இல்லை VB.NET-ஆக இருக்கட்டும், PHP கோடிங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக வெப்பேஜஸ் க்ரியேஷன் எல்லாமே என்ன தான் அப்படின்னா
ஜஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் தான். மார்க்கப் லாங்குவேஜஸ்க்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் விஷயம். இந்த HTML அப்படின்றது இந்த இவ்வளோ பெரிய டொமைனில் என்னென்னலாம் நம்ம லிங்க் பண்ணி அதை இட்ஸ் அ மோஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படி ஆக்குறது அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த டாட்நெட் டெக்னாலஜிஸ் எதை சப்போர்ட் பண்ணுவோம், அதான் கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங், சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங்னு ரெண்டு டைப் இருக்குது. இதில் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங்காக இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது மோஸ்ட்லி கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் தான். ஓகேவா? இப்போது இதில் இது பொதுவாக வந்து இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எதுக்கு அப்படி வெப் டெவலப்பர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிசைன் த வெப் பேஜ் அண்ட் டெஸ்டிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இதெல்லாம் என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய வேஸ், என்னென்ன வேஸில் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ராடக்டை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவோம், நெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கடையில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணி கடைசியில் டிப்ளாய்மெண்ட். டிப்ளாய்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, டெலிவரி தான். இது மெயின்டைன்டு வித் டெலிவரி. ஓகேவா? அதுதான் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது கிளைண்ட் சைட் டெக்னாலஜி. என்டர்லைன் பண்ணுங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது கிளைண்ட் சைட் டெக்னாலஜி. ப்ரொவைட் மெனி அட்வான்டேஜ் ஓவர் ட்ரெடிஷ்னல் சிஜிஐ சர்வர் சைட் ஸ்கிரிப்ட். இது வந்து ஒரு கிளைண்ட் சைட் டெக்னாலஜி. இது நிறைய அட்வான்டேஜஸ் ப்ரொவைட் பண்ணுது. எப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஓவர் ட்ரெடிஷ்னல் சிஜிஐ சர்வர் சைட் ஸ்கிரிப்ட். இப்போ நிறைய ஸ்கிரிப்ட் சர்வர் சைட் ஸ்கிரிப்டும் இருக்குது இல்லையா, இது எல்லாத்துலேயும் கிளைண்ட் சைட் டெக்னாலஜியில் பெஸ்ட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் கேன் பி யூஸ் டு செக் இஃப் த யூசர் ஹேஸ் என்டர்ட் எ வேலிட் இமெயில் அட்ரஸ் இன் அ ஃபார்ம் ஃபீல்டு. இப்போது ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இது இமெயில் இந்த வேலிட் இமெயிலா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். கிளையண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா நம்ம இமெயில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைப் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுவோம். இமெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இமெயிலோட ஃபார்ம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்த்தோம்ல, என்ன இருக்கும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், லேபிள் இருக்கும், ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்கும், அப்புறம் என்ன செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் வச்சு கடைசியில் வந்து ஃபைனலி பாட்டம் ஆஃப் தி பேஜில் சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் அப்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொன்னோம் இல்லையா. அதுதான் இந்த மாதிரி சர்வர் சைடு சாரி கிளைண்ட் சைடு ஃபார்ம் ஃபில்லாம் ஃபில் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுறது தான் என்னது அப்படின்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன, ஜாவா ஸ்கிரிப்டோட அட்வான்டேஜஸ் என்ன, இது என்னென்ன ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சிஎஸ்எஸ் அப்படின்றது வந்து நம்ம வெறும் டெக்ஸ்ட், அது என்ன பண்ணோம், ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக என்னென்ன கலர்ஸ்னு மட்டும் யூஸ் பண்ணோம். ஆனால் ஜாவான்றது அப்படி கிடையாது. ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஃபுல்லி பேஸ்டு ஆன் ஜாவா ப்ரோக்ராமிங். ஜாவாவில் என்ன மாதிரி நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் பண்ணுறோம், என்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் என்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேஷன் பண்ணுறோம், கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், இதெல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். லூப்பிங் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்குது, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா, ஃபைல் ஓப்பன் எல்லாம் இருக்கா, அதெல்லாம் நம்ம பின்னாடி ஆப் என்னென்ன மாதிரி எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் சப்போர்ட் பண்ணுது, இது எல்லாமே இப்போ இல்லை இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸு இல்லை அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாமே நம்ம பேஸ்டு ஆன் ஒன்லி ஜாவா ப்ரோக்ராமிங். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.